வணக்கம் நண்பா, நாம இப்போ கூகுள் ஃபார்ம்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரியா, கூகுள் ஃபார்ம்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி நம்ம அதை வந்து பண்றது, ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது, கூகுள் ஃபார்ம் வந்து கியூஸா எப்படி கன்வெர்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஃபார்மோட காப்பியை இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஃபார்மோட ஓனர்ஷிப் வந்து இன்னொருத்தருக்கு எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பல வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ கூகுள் ஃபார்ம்ல காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா குவஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம ஒரு கேள்வி உருவாக்குறோம்னா அந்த கேள்விக்கான விடை, நம்ம கேள்வி உருவாக்கி வச்சுருவோம், அந்த கேள்விக்கான விடையை வந்து அந்த ஃபார்மை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, விடையை வந்து கொடுத்து நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா, ரைட். இப்போ வந்து காமனாக இருக்கக்கூடிய எல்லாரும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா கூகுள் ஃபார்ம்ல வந்து குவஸ்டின்ஸ், வினாக்கள். சரியா, ஸோ இந்த வினாக்களுக்கு நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சரியா, ஒரு கேள்வி நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கு என்னென்ன மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி வந்து வேற விஷயங்கள் நம்ம வந்து அதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோக்களை வணக்கம் நண்பா, நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தது மாதிரி கூகுள் ஃபார்ம் குவஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய பொதுவான ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அடிஷ்னலாக என்னென்ன நம்ம வந்து அந்த குவஸ்டின்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். சரியா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நாம் போயிடலாம். ஸோ கூகுள் ஃபார்ம்ஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட மேக் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கூகுள் ஃபார்மோட டெவலப்பர் வந்து இந்த பேரில் இருக்கிற மாதிரி கூகுளுங்கிற கம்பெனி. ஸோ அதை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி 2018, அதாவது இந்த வருஷத்தோட 12 வருஷங்கள் ஆயிடுச்சு. சரியா, ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் என்ன கேட்டகரியில் வருதுன்னா வெப் சர்வே, இல்லைன்னா சர்வே அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. ஓகேவா, ரைட்டா. ஸோ அந்த கூகுள் ஃபார்மோட வெப்சைட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா, கூகுள் ஃபார்மை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். சரியா, வாங்க இப்போ கான்செப்ட் முன்னாடி போயிடலாம். ஸோ இப்போது காமனான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது என்னென்னா ரிக்வர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சரியா, ஸோ அந்த ரிக்வர்டுங்கிற ஆப்ஷன் என்னென்னா நம்ம ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம், அந்த கொஸ்டினை வந்து அந்த யூஸர் வந்து ஆன்சர் பண்ணணும். சரியா, ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கொஸ்டினை வந்து அதில் கொடுக்கணும். சரியா, சப்போஸ் அவர் அதை வந்து ஆன்சர் பண்ணாமல் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறார் அப்படின்னா, ஸோ நாம் என்ன பண்ணலாம், அடுத்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணாமல் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணாமல் அடுத்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ண போகக்கூடாது, இல்லை இந்த கொஸ்டினில் ஆன்சர் அவர் கொடுக்காமல் அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா இந்த ரெக்வர்டுங்கிற ஆப்ஷன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கூகுள் ஃபார்ம் இஸ் கோயிங் டு பிளாக் த சப்மிஷன் ஆஃப் த ஃபார்ம் அண்டில் த யூசர் என்டர்ஸ் டேட்டா இன் தட் கொஸ்டின். சரியா, ஸோ ஒரு கொஸ்டினில் ரெக்வர்டுன்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா கூகுள் ஃபார்ம் வந்து அந்த கொஸ்டினுக்கு அந்த யூசர் ஆன்சர் பண்ணாமல் அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண விடாது. சரிங்களா, ஸோ அது எப்படி நாம் எடுக்கிறதுனா, ஸோ கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு தெரியும், அன்டைட்டில்டு கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் கீழே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்வர்டு அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இது ஆஃப்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் இந்த ஸ்விட்சை நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா இது எனேபிள் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்னா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் யூசர் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போக முடியாது. சரியா, இதுதான் வந்து ரிக்வர்ட். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு தான் அவர் போகணும்னா நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிக்வர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, ஸோ கொஸ்டின் ஆன்சர் பண்ண வேணாம்னா அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இது வந்து ஒன்றாவது ஆப்ஷன். ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா டூப்ளிகேட். டூப்ளிகேட் எதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நாம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டு, செக் பாக்ஸ் கிரிட்டு அப்படிங்கிறது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே வந்து நிறைய நாம் கொடுக்குறோன்னா திரும்ப திரும்ப நாம் வந்து ஆட் கொஸ்டின்ஸ் கொடுத்து திரும்ப ஃபுல்லாகவே நாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடியதை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு, இல்லைனா அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அதிலேயே நாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிடலாம். சரியா, திரும்ப திரும்ப புதுசாக யூ க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிறதே நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டூப்ளிகேட்டுங்கிற ஆப்ஷன். ஸோ டூப்ளிகேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஸோ இந்த பர்டிகுலர் சிம்பிள், இந்த பாக்ஸ்க்குள்ளே அடி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சிம்பிள் தான். ஸோ இது வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கு
கொஸ்டின்ஸ்க்கும் கீழேயும் வந்து இது இருக்கும், சரியா? ஸோ இப்போ ப்ரீவியஸான அந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும், ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா? ஸோ இதே சிம்பிள் தான் அங்கே நான் என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இதே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து திரும்ப டூப்ளிகேட் ஆகிடும், அதாவது அந்த கொஸ்டினுடைய புதிய ஒரு காப்பி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதை தான் நாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? இப்போ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிட். டெலிட்னா ஒரு கொஸ்டின் நாம் வந்து தவறுதல பண்ணிட்டோம், இல்லை ஒரு கொஸ்டின் நாம் வந்து இந்த ஃபார்மில் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், பட் அந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை, சரியா? ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லைன்னா நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த இருக்கக்கூடிய ரீசைக்கிள் பின் பட்டன், ரீசைக்கிள் பின் மாதிரியே ஐக்கான் இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து என்ன ஆகும், டெலீட் ஆகி போயிடும், சரியா? நமக்கு அது வந்து திரும்ப தெரியாது. இது வந்து மூணாவது ஆப்ஷன். ஸோ நாலாவது ஆப்ஷன்னா ஆட் அ டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து அந்த கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம், ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆட் அ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினுக்கு பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எந்த மாதிரி பண்ணணும், அந்த யூசர் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டு அந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நாம் வந்து கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன், சரியா? ஸோ அது இதில் இருக்கும்னா அந்த கொஸ்டின் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அதில் கடைசியில் ரிக்வேர்டுக்கு பக்கத்தில் ஒரு மூணு டாட் இருக்கும், அந்த மூணு டாட் இருக்கா? ஸோ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பாப் அவுட் ஆயிடும், சரி? இந்த மாதிரி ஆப்ஷன் தெரிஞ்சு. ஸோ இதில் நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டினுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்னா ஒன்றும் இல்லை, விளக்கம், அந்த கொஸ்டினுக்கான விளக்கம், அந்த ஸ்டூடெண்ட் இல்லைனா அந்த மாணவன் எந்த மாதிரி அந்த கொஸ்டினுக்கு அந்த வினாக்கு ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விளக்கம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், சரியா? அதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆட் இமேஜ். ஒரு இமேஜை வந்து நாம் கொஸ்டினுக்குள்ளாடி எப்படி ஆட் பண்ணலாம், சரியா? ஸோ ஆட் இமேஜுங்கிறது வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து கொஸ்டினில் ஆட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா, கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒரு படம் கொடுத்துக்கிட்டு அந்த படத்தை வந்து மார்க் பண்ணணும், ஏதாவது பார்ட்ஸை வந்து மார்க் பண்ணணும். சின்ன கிளாஸில் படிக்கும்போது மேப் கொடுத்து நமக்கு வந்து பிளேசஸ் வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இமேஜ் கொடுத்துக்கிட்டு அந்த இமேஜில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றின கேள்வி ஆன்சர் வந்து கீழே நம்ம எழுதணும் அப்படிங்கிறது மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு, அதனால் அந்த மாதிரிப்பட்ட வினாக்களுக்கு நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, இப்போ புதுசாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இதில் மொதல் பார்த்தீங்கன்னா ஆட் கொஸ்டின், அதுக்கப்புறம் நாலாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இமேஜ், சரியா? இமேஜ் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ வரும், அந்த விண்டோ வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமேஜை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரியா? சரியா, கொஸ்டினுக்கு நீங்கள் இமேஜ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், அதாவது படங்கள், படங்களை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரியா? இது வந்து அஞ்சாவது. இப்போ ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆட் வீடியோ. ஸோ அதுவும் இமேஜை மாதிரியே தான், ஒரு வீடியோ கொடுத்து அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை வச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸாம் மாதிரி நடத்திக்கலாம், சரியா? ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேள்வியாக நம்ம கேட்டு அந்த கேள்விக்கு பதில் நாம் வந்து யூசர்ஸ்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேஸஸ்க்கு நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆட் இமேஜ் அந்த ஐக்கானுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் தான் ஆட் வீடியோ. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவை வந்து யூடியூப்லேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரியா? யூடியூப் வீடியோஸை நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் வச்சுக்கலாம், யூடியூப் வீடியோஸ் இல்லைன்னா உங்கள் ட்ரைவில் கூகுள் ட்ரைவில் வீடியோஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட். ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ். என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் ரிக்வர்ட், டூப்ளிகேட், டெலீட், ஆட் யோர் டிஸ்கிரிப்ஷன், ஆட் இமேஜ், ஆட் வீடியோ. ஸோ இந்த ஆறு ஆப்ஷன்ஸும் கூகுள் ஃபார்மில் உள்ள கொஸ்டின்ஸுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், சரியா? காமனாக இவ்வளோவே நாம் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின்ஸ் நாம் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் நாம் பார்த்துக்கலாம். ரெஃபரன்ஸ் வந்து விக்கிபீடியா, கூகுள் ஃபார்மோட விக்கிபீடியாங்கிற பேஜ்லேருந்து எடுத்துருக்கோம்.
அப்புறம் கூகுளோட அஃபிஷியல் சைட்லேருந்து நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சப்போர்ட் டாட் கூகுள் அந்த பர்டிகுலர் சைட்லேருந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஜி சூட் அப்டேட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சப்போர்ட் டுகுள் டாட் காம் ஒரு புதுசான ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலேருந்து நாம் எடுத்துக்கிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் ஹவு டு கூகுள் ஆப்ஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நாம் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இப்போது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.